ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் உளமாற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர், வடசென்னை பகுதி மட்டுமல்ல அனைத்து பகுதி மக்களாலும் போற்றப்படும் தலைவர். மக்கள் சேவையிலே கடமையாக செய்து வருபவர், கல்வி பணியாற்றி வருபவர், சிறந்த சிந்தனையாளர், சுனாமி நேரத்தில் திட்டமிட்டு மிக விரைவாக மக்கள் பணியாற்றியவர். அவர்களை எங்கள் காந்திநகர் குழுமத்தின் செயலர் திரு ஏ ஆர் ஆர் ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களை பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது மயிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை எங்கள் தலைமை ஆசிரியர் கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு பூங்கொத்துக்கள் வழங்குகிறார்கள். அடுத்த முக்கியமான நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினரை சிறப்புரை ஆற்றுமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். பள்ளியை பற்றி உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றியவை என்கின்ற வள்ளுவனின் வாக்குக்கிணங்க கல்வி ஒன்றுதான் என்றும் அழியாத செல்வம் வேறு எச்செல்வத்தையும் யாருக்கும் கொடுத்தாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் நம்மோடு தொடர்ந்து வராது. ஆனால் ஒருவர் இம்மையில் பெற்ற கல்வி என்பது மறுமையிலும் கூட அவரோடு தொடர்ந்து வரும் என்பது நம்முடைய ஆன்றோர்களின் வாக்கு. அந்த வாக்குக்கிணங்க ஒரு எதிர்காலம் சிறப்பானதாக அமைகின்ற ஒரு நாடாக நம்முடைய தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்றால் இன்றைய மாணவர்களே நம்முடைய நாட்டின் எதிர்காலம் என்பதை மனதில் இருத்தி நமக்கெல்லாம் இந்த மாணவ செல்வங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக விலையில்லா மடிக்கணினியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சத்துணவு தந்த சரித்திரநாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசு, கோயில்களிலே அன்னதான திட்டம் தந்த அருமை தலைவி, தொட்டில் குழந்தை திட்டம் தந்த தென்றல், மாணவர்களுக்கு இன்று விலையில்லா மடிக்கணினியை தந்து நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் அழுத்திக் கொண்டிருக்கின்ற மங்கையர்கரசி, தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் என்றதொரு அருமையான ஒரு திட்டத்தை தந்து அவர்களுடைய எதிர்காலத்திற்கு விளக்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வேதநாயகி, சமூக நீதி காத்த வீராங்கனை, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த மாபெரும் வாய்ப்பை தந்து என்னை போன்ற எளியவர்களெல்லாம் உங்களை போன்ற மாணவர்களுக்கு ஆதாரங்களை உருவாக்கி அதனை எப்படியாவது மாணவர்களுக்கு நான் தந்தை ஆவேன் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கொடுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எப்படி? Give now, the season of giving shall be yours and not your inheritors. என்று கூறினார் உலக மகாகவி கலைஞர் ராம். The hand that gives and know not the pain of giving, it is through the hands of such the God speaks. என்று கூறினார். Thank you.
ராஜலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய காந்திநகர் கல்வி குழும செயலாளர் திரு ஏ ராமசாமி அவர்களே, தலைமையாசிரியர் திரு சி டி சிதம்பரம் அவர்களே, அவருக்கும் எல்லாருக்குமே கேட்டது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற காந்திநகர் கல்விக்குழு நிர்வாக குழு உறுப்பினர் திரு சீதாராமன் அவர்களே, ராணி மெய்யமை பெண்கள் மேலனுடைய தலைமை ஆசிரியர் திருமதி மங்கேந்தி, ராணி மெய்யமை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி சுபத்ரா அவர்களே, வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற அருமை சகோதரர் ராஜராஜன் அவர்களே மற்றும் சேகர் அவர்கள், உங்களுக்கெல்லாம் விலையில்லா மடிக்கணினி வழங்குவதற்கு உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு நானும் நம்முடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே வருகிறந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வாய்ப்பை நல்கியதற்கு முதலிலே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் இந்த பள்ளியை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் இரண்டு பேருக்கு ஆசிரியர் இரண்டு பேருக்கும் மற்றும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். விலையில்லா மடிக்கணினி என்று சொல்லும் பொழுது உண்மையிலே நீங்கள் எல்லாம் பெரும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள், அதிர்ஷ்டம் செய்தவர்களை காட்டிலும் பெரும் அதிர்ஷ்டம் என்பது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லதொரு வாய்ப்பை இன்றைக்கு அம்மா வழங்கியதை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது இதை காட்டிலும் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான நாள் இருக்க முடியாது என்று நான் கருதுகின்றேன். காரணம், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்பொழுது அம்மா முதலமைச்சராக இருந்திருந்தால் எங்களுக்கும் ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்கும். ஆனால் அப்பொழுது அம்மா சிஎம் இல்லை. ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் அம்மா சிஎம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே இலவச லேப்டாப் நம்முடைய நண்பன் அம்மா அவர்கள் வழங்குவதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த லேப்டாப் என்று சொல்லும்போது இதனுடைய விலை மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரும். எவ்வளோ வரும்? 30,000. ஸோ அது எல்லா சாஃப்ட்வேரும் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் ஒன்றுக்கு மட்டுமே மார்க்கெட் விலை 16,000 ரூபாய். நீங்கள் வெளியில் போய் மார்க்கெட்டில் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம்.